சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், பித்ருக்களின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், வாழ்க்கையில் கர்மாக்கள் கழிய வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், இப்படி தேவைகள் நிறைய இருக்கின்றன. அந்த தேவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, குலதெய்வம் அப்படின்னு நாம் நினச்சிட்டாலே ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வர வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அங்கே நாம் அச்சுறுத்தலாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகலை, எனக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருகின்ற அளவுக்கு நாம் குலதெய்வத்தை நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும். குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வந்தால்தான் பிற நல்ல நலன்கள் நமக்கு வழிகாட்டியாக உதவும். இப்படியாக குலதெய்வ ஆலயத்திற்கு வருடத்தில் இரண்டு முறை பக்கம் இருந்தால் அமாவாசை பௌர்ணமி கண்டிப்பாக குலதெய்வத்தை பார்த்து வரலாம். ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் அமாவாசை பொழுதில் குலதெய்வம் ஆலயத்தில் தங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் ஆலயத்தில் 27 விளக்குகள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இன்னும் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நட்சத்திரங்கள் மொத்தமாக 27, அதை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் ஏற்றி பாருங்கள், மிக மிக அபூர்வமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களுடைய குலதெய்வத்தை வரவழைத்து, அதாவது ஒரு செம்பு நீரில் காப்பர் செம்பு எடுத்துக்கோங்க, அந்த காப்பர் செம்பில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் அந்த செம்பு தண்ணியில் போட்டுருங்க. காப்பர் செம்பாக தான் இருக்க வேண்டும். அதில் ரெண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு கை வேப்பிலை போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுட்டு நீங்கள் ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும். அம்மா என்னால் உங்ககிட்ட வர முடியலை, அப்பா உங்ககிட்ட வர முடியல, குலதெய்வம் தான் நமக்கு அம்மா அப்பா எல்லாமே, அதனால் நாங்கள் இந்த 27 தீபத்தையும் உனக்காக கொடுக்குறோம், நீ வந்து ஏற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டும் பொழுது கண்டிப்பாக அங்கே உங்கள் குலதெய்வம் வந்து நீங்கள் கொடுக்கும் அந்த 27 தீபத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 27 தீபம் எப்போ ஏற்றணும், காலையிலேன்னா இல்லை, சாயங்காலம் ஏற்ற வேண்டும். நீங்கள் அந்த நில ஒளியில் அந்த 27 தீபத்தை குலதெய்வ ஆலயத்தில் ஏற்றணும். முடியாவிட்டால் வீட்டில் இவ்வாறு நாம் மேலே சொன்ன கருத்தின்படி ஏற்றிக்கொள்ளலாம். இப்படி ஏற்றும் பொழுதும் நல்ல ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலம் உங்களுக்கு கிடைக்க பெறும். அந்த அளவுக்கு இது ரொம்ப நன்மையாக இருக்கும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பௌர்ணமி தீபத்திற்கு நீங்கள் வெள்ளை திரி பயன்படுத்தலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குலதெய்வத்திற்கு சிவப்பு திரி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. அது அமாவாசை அணையா தீபத்திற்கு நம்ம சொல்லியிருக்கோம். இது பௌர்ணமி தீபம் என்பதினால் நீங்கள் வெள்ளை திரி கொண்டு நீங்கள் ஏற்றலாம். 27 அகழ் விளக்குகள் நீங்கள் அதுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு திரும்ப அதை கழுவி மறு பௌர்ணமிக்கு நீங்கள் ஏற்றிக்கொண்டே வரலாம். இப்படி எவ்வளவு காலங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொண்டே வரலாம். வந்தாலும் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும், கர்மாக்கள் கழியும், பல பல பிரச்சனைகள் தீரும், குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், வீட்டிற்கே ஒரு வெளிச்சம் கிடைத்த மாதிரி இருக்கும். பௌர்ணமி நிலவு ஜொலிக்கிற மாதிரி வீடு ஜொலிக்கணும் அப்படின்னா குலதெய்வ ஆலயத்தில் சென்று 27 தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபட உங்கள் வீடும் நீங்களும் சுபீட்சமாக வாழலாம். இது வந்து பெரிய அளவில் நீங்கள் இந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி சொல்கிறோம். நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, பெரிய அளவில் செலவுகள் எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். மிக மிக நன்மையாக இருக்கும். சரி, அப்போ அமாவாசையில் குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றினால், அமாவாசையில் அன்னதானம் செய்யுங்கள். குலதெய்வ ஆலயத்தில் மிகப்பெரிய பேர் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ ஆலயத்தில் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணி பாருங்கள், 90 நாட்களில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம இன்னும் மென்மேலும் பார்த்து கொண்டே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.